வணக்கம். இன்றைய வேளாண் செய்திகள். கிருஷி ஜாகரணில் சுதந்திர தின கொண்டாட்டம். கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா கோலாகல கொண்டாட்டம். தென்பண்ணை ஆற்றில் மிதக்கும் நுரை, கிருஷ்ணகிரி விவசாயிகள் அச்சம். அம்மா உணவகங்கள் மூலம் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி தொடக்கம். ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம், கொள்ளிடம் கரைகளில் குவியும் மக்கள். மின்கட்டணம் உயர்வு, விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். இன்று செய்திகள் வாசிப்பது பூங்குழலி ராமலிங்கம். விரிவான செய்திகள். கிருஷி ஜாகரணில் சுதந்திர தின கொண்டாட்டம். நம் இந்திய நாட்டின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை கொண்டாடப்படும் விதமாக சுதந்திர தின அம்ருத் பெருவிழா என்ற பெயரில் மத்திய அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறது. அதன்படி ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு வீடுகளிலும் நிறுவனங்களிலும் தேசிய கொடியை ஏற்ற வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் கிருஷி ஜாகரணும் ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகி வருகிறது. இதனையொட்டி நேற்று கிருஷி ஜாகரண் நிறுவனரும் தலைமை ஆசிரியருமான எம்.சி. டாமினிக் தனது கிருஷி ஜாகரண் குழுவினருடன் பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க தேசிய கொடியை அசைத்தார். இந்நிகழ்வை பதிவு செய்யும் விதமாக புகைப்படங்களும் எடுக்கப்பட்டன. 12 மாநில மொழிகளில் இயங்கி வரும் கிருஷி ஜாகரண் குழுவினர் தனித்தனியே அவரது மொழிகளில் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அனைவருக்கும் கிருஷி ஜாகரண் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா கோலாகல கொண்டாட்டம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா, சுற்றுலா விழா, மலர் கண்காட்சி, அரசு துறைகளின் பணிவிளக்க கண்காட்சி ஆகியவை நேற்று தொடங்கியது. இவற்றை சேந்தமங்கலம் தொகுதி எம்எல்ஏ ஏ.கே. பொன்னுச்சாமி தொடங்கி வைத்தார். மலர் கண்காட்சியில் 75,000 மலர்களை கொண்டு மாட்டு வண்டி, வண்ணத்துப்பூச்சி, வில் அம்பு, தேனி முதலான உருவங்கள் பூக்களாலேயே வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் படகு குழாமில் 3 புதிய படகு போக்குவரத்தும் தொடங்கி வைக்கப்பட்டு நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்பண்ணை ஆற்றில் மிதக்கும் நுரை, கிருஷ்ணகிரி விவசாயிகள் அச்சம். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேறும் தென்பண்ணை ஆற்றில் ரசாயன நுரைகள் அதிக அளவு செல்கிறது. ரசாயன நுரைகளுடன் துர்நாற்றம் வீசுவதால் விவசாயிகள் அச்சத்தில் அடைந்துள்ளனர். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் ரசாயன கழிவுநீர் கலந்து வருவது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மா உணவகங்கள் மூலம் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி தொடக்கம். தமிழகத்தில் 1545 அரசு தொடக்கப் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. 1545 பள்ளிகளில் படிக்கும் 114,095 மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதல்கட்டமாக சென்னையில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான சிற்றுண்டியினை அம்மா உணவகத்திலிருந்து தயாரித்து வழங்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம், கொள்ளிடம் கரைகளில் குவியும் மக்கள். ஆடி 18ஆம் நாளான இன்று ஆடிப்பெருக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் காவிரி கரையின் இருபுறமும் திரளும் டெல்டா மாவட்ட மக்கள் பூ, பழம், மஞ்சள், காதோலை, கருகமணி உள்ளிட்ட பொருட்களை வைத்து காவிரி தாயினை வழிபட்டு வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், குடமுருட்டி ஐயாளம்மன் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு கரைகளில் ஏராளமான மக்கள் கூடி ஆடிப்பெருக்கு விழாவினை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். மின்கட்டணம் உயர்வு, விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திருப்பூர் கோவை விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் வேலுச்சாமி தலைமை வகித்தார். விசைத்தறிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை அரசு மானியமாக வழங்க வேண்டும் என கோரி வருகின்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி திங்களன்று ஒரு நாள் விசைத்தறிகளை அடையாள வேலை நிறுத்தம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 32,000 கன அடி நீர் வெளியேற்றம், வெள்ள அபாய எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து 32,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதலாக 50,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட இருப்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தேசிய பேரிடர் மேலாண்மை குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த மானியங்கள் குறித்து அறிய எங்கள் கிருஷி ஜாகரண் தமிழ் சேனலை காணுங்கள். நன்றி.